நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரகு அரிசி பொங்கலுங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க, ரொம்ப சத்தானதுங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு சாமையும் தினையும் போட்டேங்க, இப்போ வந்து வரகு பொங்கலுங்க. பெரிய டம்ளரில் இந்த மாதிரி ஒரு டம்ளர் வரகு அரிசி எடுத்துருக்குறேங்க. அதுக்கு ஈக்குவலாக பாதி டம்ளர் பாசி பருப்புங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இந்த சிறுதானியத்தில் செய்கிற பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க. பாருங்கள், அரை டம்ளர் பாசி பருப்பு எடுத்துருக்குறேன். இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் மொத்தம் 5 டம்ளர் தண்ணி வைக்கிறேங்க. இதுக்கு 5 டம்ளர் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வந்து நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. குக்கரில் வந்து 2-3 விசில் போட்டால் போதுங்க, இந்த பொங்கல் வந்து ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். கொஞ்சம் நான் எண்ணெய் தாங்க விடுறேன், நீங்கள் நெய் வேணும்னா சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் விட்டுடலாங்க. இந்த மாதிரி வெந்து வந்துடுங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாங்க. நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் நெய் எடுத்துருக்குறேங்க. அந்த நெய் நல்லா காஞ்ச அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகுங்க, கொஞ்சமாக முந்திரி பருப்புங்க. நீங்கள் நிறைய வேணுனாலும் சேர்த்துக்குங்க. 1 கொத்து கறிவேப்பிலைங்க, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை எடுத்து நம்ம பொங்கலில் கொட்டி கலரிக்கலாங்க. இப்போ பாருங்கள், வரகு அரிசி பொங்கல் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இதனோட அளவெல்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க. நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ பார்த்துக்குங்க. இந்த பாருங்கள், வரகு அரிசி பொங்கல் ரொம்ப சூப்பராக சுவையாக வந்துருக்குதுங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சிறுதானியத்தில் செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு. இதுக்கு வந்து நான் சட்னி தாங்க வச்சுருக்கிறேன். சட்னிக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாம்பார் வேணுனாலும் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.